Welcome to my channel. Today, the objective type question and answer, we are going to discuss from the topic analysis of continuous time signal using Laplace transform. Okay. So, adhukku munadi nam analysis of continuous time signal using Fourier transform. அதுலேருந்து நம்ம அந்த டாபிக்லேருந்து நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஃபோரியர் சீரிஸ் ஆல்சோ வி டிஸ்கஸ். ஓகே, ஸோ இப்போ இதே அனாலிசிஸ் ஆஃப் கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ் யூசிங் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த டாபிக்லேருந்து நம்ம இப்போ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, தட் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம், ஸ்டாண்டர்ட் சிக்னல், தென் ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் எம்சிக்யூ இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இன் தட் பிளேலிஸ்ட் தட் தமிழ் வீடியோஸ் ஆர் அவைலபிள். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் த சேம் வீடியோ இன் இங்கிலீஷ் மீன்ஸ், ஸோ ஆல்ரெடி தெர் இஸ் அ ஒன் மோர் பிளேலிஸ்ட் இஸ் தட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் எம்சிக்யூ. ஓகே, சிம்பிளி சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் எம்சிக்யூன்னு இருக்கும். அதில் இதே வீடியோஸ் இங்கிலீஷில் வந்து அவைலபிளாக இருக்கும். தென் த கரஸ்பாண்டிங் லெக்சர் நோட்ஸ் ஆல்சோ அவைலபிள். தட் பிளேலிஸ்ட் நேம் இஸ் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூ சி, த நெசசரி கண்டிஷன் ஃபார் த கன்வர்ஜன்ஸ் ஆஃப் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இஸ் த அப்சல்யூட் இன்டகிரபிலிட்டி ஆஃப் எஃப் டி இன்டு இ பவர் மைனஸ் சிக்மா டி. இட்ஸ் அ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஓகே, ஸோ இட்ஸ் அ ட்ரூ. The necessary condition for convergence, okay, is, so the absolute integrability of f of t into e power minus sigma t, it's a true only. Then find the Laplace transform of del of t. So del of t in another, it's a unit impulse signal, okay, at a time t equal to zero, in the signal order amplitude and the infinitely going. And for the remaining time, the signal is not at all available, that is a del of t. ஸோ டெல் ஆஃப் டிக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்ளம் கூட பார்த்தோம், என்ன ஆன்சர் ஒன். அதே மாதிரி தான் இந்த லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல் ஆஃப் டி யூனிட் இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ ஒன். ஓகே, ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் சிக்னல், ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென் ஃபைன் த லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி யூ ஆஃப் டி அண்ட் இட்ஸ் ஆர்ஓசி. ஸோ இ பவர் மைனஸ் ஏடி யூ ஆஃப் டிங்கிறது என்னது? எக்ஸ்பொனன்ஷியலி டிகேயிங் சிக்னல், கரெக்டா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்பனன்ஷியலி டிகேயிங் சிக்னலோட லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒன் டிவைடட் பை எஸ் பிளஸ் ஏ. ஓகே, இ பவர் மைனஸ் ஏடி அப்படின்னா ஒன் பை எஸ் பிளஸ் ஏ. அண்ட் ஆர்ஓசி, ஆர்ஓசி என்ன வரும் அப்படின்னா, திஸ் எஸ் பிளஸ் ஏ ரியல் ஆஃப் திஸ் டினாமினேட்டர் எஸ் பிளஸ் ஏ கிரேட்டர் தென் ஜீரோ. அப்போ நமக்கு ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, வி கேன் கெட் த ரியல் ஆஃப் எஸ் கிரேட்டர் தென் மைனஸ் ஏ. ஸோ இப்போ எங்கே இருக்க ஆன்சர்? 1 by s plus a with real of s greater than minus a. Okay, so in the problems எல்லாமே நம்ம லெக்சர் வீடியோஸ்ல செப்பரேட்டா டீடைலா நம்ம சால்வ் பண்ணிக்கோம். எப்படி வந்து இந்த சிக்னலுக்கு லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்றது, எப்படி ஆர்ஓசி ஃபைண்ட் அவுட் பண்றது, எல்லா வீடியோஸுமே வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்ல ஃபுல் 160 லெக்சர் வீடியோஸ் ஆர் அவைலபிள் ஃபார் த கம்ப்ளீட் 5 யூனிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், யூ கேன் சி. Okay, then the next one, find the Laplace transform of u of t and its ROC. So u of t nana unit step signal. So unit step signal, you know, the signal is having amplitude 1 for the time t equal to 0 to infinity. The signal is called as unit step. So unit step signal oda Laplace transform enna appadina, it is a 1 by s. Okay, 1 divided by s. And ROC is sigma greater than 0. That is real of S greater than 0 is ROC. Then the next question, find the ROC of X of T equal to e power minus 2T U of T plus e power minus 3T U of T. இங்க வந்து 2 exponential signal additionல இருக்கு. So நம்ம linearity property வச்சு இதுக்கு Laplace transform calculate பண்ணிட்டு நம்ம ROC find பண்ணலாம். So இப்ப first signal, e power minus 2t u of t oda Laplace transform enna appdin paathona 1 by s plus a. Appa a iruka place la 2 iruka. Similarly plus the Laplace transform of the second signal, e power minus 3t u of t enna appdina 1 divided by s plus 3. So inda idu dhaan vandu total Laplace transform of the above signal. But inga namakku question vandu ROC dhaan. So inda maadhiri 2 signal ku ROC ketaanga appdina,
It is an intersection of ROC of the first signal and ROC of the second signal. If a 1 by S plus 2, it is ROC varo, sigma greater than minus 2. Varo. In the second signal, ROC vandu, sigma greater than minus 3. Okay. So, in the two ROC yoda intersection area, that is called as a ROC of this total signal. Okay. So, you see, ROC is a sigma greater than minus 2. Intersection of sigma greater than minus 3. அப்ப இங்க பாருங்க இதுதான் ROC diagram. So by here, the first ROC sigma greater than minus 2 அப்படின்னா இதுதான் minus 2. Okay, minus 2 ல இது போல இந்த minus 2க்கு அபோவா இருக்க போர்ஷன் எல்லாமே வந்து இதான் minus 2 னா இது ஃபுல்லா ROC. Sigma greater than minus 3 அப்படின்னா minus 3க்கு greater உள்ள region. Okay, so for example, இதுதான் minus 3 அப்படின்னா இதுக்கப்புறம் உள்ள இந்த போர்ஷன். So, இப்ப இந்த ரெண்டு ROCயுமே நமக்கு எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ தட் இஸ் த கம்பைன்ட் ROC. அப்ப ரெண்டு ROC நமக்கு எங்க இன்டர்செக்ட் ஆகுது? கிரேட்டர் தென் மைனஸ் டூல தான் நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது. சோ தட்ஸ் வை த ரிசல்டன்ட் ROC இஸ் சிக்மா கிரேட்டர் தென் மைனஸ் டூ. ஓகே, சோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் டூ சிக்னலுக்கு பார்க்கணும். சோ சிக்மா கிரேட்டர் தென் மைனஸ் டூ. சோ இதே மாதிரி நம்ம இதே ப்ராப்ளம் அண்ட் இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம லெக்சர் வீடியோஸ்ல டீடைலா சால்வ் பண்ணிக்கோ. யூ ஜஸ்ட் செக் இட். ஓகே. Then the next one, find the Laplace transform of cos omega t into u of t. So the standard signal, cosine signal. So cosine signal oda Laplace transform answer enna appadina s divided by s squared plus omega squared. Okay, so cos omega t u of t Laplace transform is s by s squared plus omega squared. Idhe mari the next signal, find the Laplace transform of e power minus at cos omega t u of t. Okay, so இது வந்து cosine signal உட exponentially decaying multiply ஆயிருக்கு. அப்ப this is the damped cosine waveform அப்படின்னு சொல்லலாம். So இந்த damped cosine waveform உட expression என்ன? இப்ப cos omega t உட answer என்ன? s by s squared plus omega squared. And e power minus at உட Laplace transform தனியா எடுத்தோம் அப்படின்னா 1 by s plus a. அப்ப இந்த ரெண்டுதையும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா இந்த காஸ் ஒமேகா டி ஃபார்முலால எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அந்த எஸ்க்கு பதிலாக யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் எஸ் பிளஸ் ஏ. அப்போ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் இ பவர் மைனஸ் ஏடி காஸ் ஒமேகா டி? எஸ் பிளஸ் ஏ பை எஸ் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் அ திங். தென் சிம்லர்லி ஃபைண்ட் த லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஒமேகா டி யூ ஆஃப் டி. ஸோ சைன் ஒமேகா டி யூ ஆஃப் டி இதோட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒமேகா பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். காஸ் ஒமேகா டினா எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். சைன் ஒமேகா டி யூ ஆஃப் டி லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒமேகா பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் டேபிளாக போட்டு எழுதி வச்சு யூ ஜஸ்ட் ரிமெம்பர். தென் ஃபைண்ட் த லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி சைன் ஒமேகா டி. இப்போ நம்ம இ பவர் மைனஸ் ஏடி காஸ் ஒமேகா டி பார்த்தோம். அப்போ என்ன பண்ணோம்? காஸ் ஒமேகா டியோட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன்சர்ல எங்கெல்லாம் எஸ் வந்துச்சோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? எஸ் பிளஸ் ஏ போட்டோம். சிமிலர்லி சைன் ஒமேகா டி, சைன் ஒமேகா டியோட ஆன்சர் வந்து ஒமேகா பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல எஸ்க்கு பதிலாக எஸ் பிளஸ் ஏ. ஸோ அப்போ வாட் இஸ் ஆன்சர்? ஒமேகா பை எஸ் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். திஸ் இஸ் த லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏ டி சைன் ஒமேகா டி யூ ஆஃப் டி. ஓகே. Then the next question, as per the time displacement theorem in Laplace transform, displacement in time domain by capital T becomes dash. Okay, that is one signal. This is the time shifting property. One signal x of t vandu nama time domain la shift panna appadina. Okay, so x of t a t amount nama time domain la shift பண்ணோம் அப்படின்னா வாட் இஸ் த திங் ஹேப்பனிங் இன் லாப்லஸ் லாப்லஸ் டொமைன்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. டிவிஷன் பை எஸ் இன் எஸ் டொமைன், டிவிஷன் பை இ பவர் மைனஸ் எஸ்டி இன் எஸ் டொமைன், மல்டிபிளிகேஷன் பை எஸ் இன் எஸ் டொமைன், மல்டிபிளிகேஷன் பை இ பவர் மைனஸ் எஸ்டி இன் எஸ் டொமைன். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, அஸ் பர் த டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி எக்ஸ் ஆஃப் தட் இஸ் த டைம் ஷிஃப்டர் சிக்னல் x of t minus t, இதோட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த x of t ஓட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் x of s
multiplied with e power minus s into t. This is the answer. The last one is the answer. Multiplication by e power minus st in s domain. Okay, so idha vandha time shifting property. And ipa indha time shifting properties vachi nama nariya problems nama paaka porom. Okay, so last la varom. If x of t Laplace transform is x of s, then the Laplace transform of x of a t is dash. Okay, idellame properties. Ipa idha nama above paathadha time shifting. அதே மாதிரி இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு சிக்னல் எக்ஸ் ஆஃப் டியோட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஏடி எக்ஸ் ஆஃப் ஏடினா என்னது டைம் டைம் ஸ்கேல்டு சிக்னல் கரெக்டா ஸோ இந்த டைம் ஸ்கேல்டு சிக்னலோட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன்சர் என்ன ஓகே ஸோ திஸ் இஸ் த டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி ஸோ அஸ் பர் த டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி எக்ஸ் ஆஃப் ஏடி த லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன்சர் இஸ் ஒன் பை மாடுலஸ் ஏ x of s divided by a. So, இது a தான் வந்து நமக்கு correct answer. Okay, this is called as a time scaling property. So, இந்த எல்லா property, Laplace transform of properties எல்லாமே உங்களுக்கு important big question. Already இந்த properties எல்லாமே with the proof ஓட நம்ம lecture videosல வந்து full-ஆ explain பண்ணிக்கோ. You just go through that. Okay. Then the next thing, what is the Laplace transform of x of t into e power s naught t? ஓகே ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் லாப்லஸ் டொமைன் ஓகே ஸோ த டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட் ஷிஃப்டிங் இன் எஸ் டொமைன் ப்ராப்பர்ட்டி ஸோ எனி சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி மல்டிப்ளைடு வித் ஒன் டேர்ம் இ பவர் எஸ் நாட் டி ஸோ இதுக்கு நம்ம லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா த ஆன்சர் இஸ் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் எஸ் மைனஸ் எஸ் நாட் ஓகே ஸோ த ஆன்சர் ஏ தான் நம்ம ஆன்சர் இதே வந்து உங்களுக்கு இ பவர் எஸ் நாட் டிக்கு பதிலாக இ பவர் மைனஸ் எஸ் நாட் டியால மல்டிப்ளை ஆயிருந்துச்சுனா உங்களுக்கு செகண்ட் ஒன் வரும் ஓகே ஸோ த எஸ் டொமைன் இஸ் ஷிஃப்டட் பை த அமௌண்ட் எஸ் நாட் திஸ் இஸ் த ஸ்கேலிங் இன் எஸ் டொமைன் ப்ராப்பர்ட்டி ஓகே தென் த நெக்ஸ்ட் திங் த லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் எஸ் எக்ஸ் ஆஃப் டி இஸ் எக்ஸ் ஆஃப் எஸ் வாட் வில் பி த லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி எக்ஸ் ஆஃப் டி டிவைடட் பை டி டி So, this property is a differentiation property. So, one signal x of t or Laplace transform x of s abdina, dx of t divided by dt or Laplace transform n. Okay, so in the question, as per the differentiation property, so d by dt of x of t, or Laplace transform, it is s into x of s. Okay, so one time we differentiate abdina, s into x of s. இதே nth டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எஸ் டு தி பவர் என் இன்டு எக்ஸ் ஆஃப் எஸ் ஓகே ஸோ த ஃபர்ஸ்ட் இஸ் த ஆன்சர் எஸ் இன்டு எக்ஸ் ஆஃப் எஸ் ஓகே தென் த நெக்ஸ்ட் திங் இன் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மல்டிப்ளிகேஷன் பை இ பவர் மைனஸ் ஏடி இன் டைம் டொமைன் இட் பிகம்ஸ் டேஷ் ஓகே ஸோ ஒரு சிக்னல் இப்போ நம்ம தட் இஸ் நம்ம ஒரு டூ ப்ராப்ளம் பார்த்தோம் இ பவர் மைனஸ் ஏடி காஸ் ஒமேகா டி e power minus a t sin omega t. Okay, அதுதான் இந்த ப்ராப்ளம் அதாவது என்னன்னா ஒரு சிக்னலை e power minus a t ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அதோட டிரான்ஸ்ஃபார்ம்டு வேல்யூல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ணணும் நம்ம காஸ் ஒமேகா டியோட ஆன்சர்ல எஸ் இருக்க பிளேஸ்ல எஸ் பிளஸ் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணோம் கரெக்டா ஸோ அதுதான் இது ஸோ இன் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மல்டிப்ளிகேஷன் பை இ பவர் மைனஸ் ஏ டி இன் டைம் டொமைன் இட் பிகம்ஸ் translation by a in s domain okay so the s is shifted to s plus a amount okay so you see e power minus at f of t the laplace transform is capital f of s plus a okay then the next question the laplace transform of a pulse function of magnitude e and the duration from t equal to 0 to t equal to a is dash. Okay, so இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பல்ஸ் ஸோ இந்த பல்ஸ் வந்து t equal to 0 லேருந்து t equal to a. இந்த டைம்ல இதோட மேக்னிடியூட் வந்து கான்ஸ்டன்ட்லி e. ஓகே 0 to a. ஓகே ஃபார் த டைம் 0 to a, த ஆம்பிடியூட் இஸ் e. ஸோ வாட் இஸ் த லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் திஸ் பல்ஸ் சிக்னல் ஓகே ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா ஏன்னா இன்டகிரேஷன் தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டு டிடி
So on the formula la nama x of t oda value substitute panni nama integrate pannom appadina we can get the answer e into 1 by s minus 1 by s into e power as. Okay, so this is the answer for this question. And the next question, what is the Laplace transform of unit ramp signal r of t? Okay, so r of t oda Laplace transform enna? இதே வந்து நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இந்த க்வெஸ்சன் பார்த்தோம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூனிட் ரேம்ப். சோ யூனிட் ரேம்ப் வந்து இட் இஸ் தட் இஸ் க்ரோயிங் சிக்னல். ஓகே, சோ டைம் டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டில த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ரேம்ப் சிக்னல் இஸ் ஆல்சோ இன்ஃபினிட்டி. ஓகே, சோ அந்த மாதிரி சிக்னல்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க முடியாது. ஓகே, சோ அப்ப ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இதே க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். பட் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம எந்த டைப் ஆஃப் சிக்னலுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். So, what is the Laplace transform of the ramp signal means 1 divided by s squared. Correct? So, del of t oda Laplace transform 1. U of t oda Laplace transform 1 by s. R of t oda Laplace transform 1 by s squared. Okay, this is the answer. Then the next question, find the Laplace transform of del of t minus 2. So, idu enna ketirukanga, idu enna signal? Impulse signal shifted by the time 2 seconds. Okay. அப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்றதுக்கு டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அஸ் பர் த டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டெல் ஆஃப் டி, டெல் ஆஃப் டி சிக்னலோட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து 1. ஓகே, ஸோ தேர்ஃபோர் அஸ் பர் த டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி x ஆஃப் t மைனஸ் t நாட், இங்கே t நாட்டுங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஷிஃப்ட். இதுக்கு லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா த ஆன்சர் இஸ் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் எஸ் மல்டிப்ளைடு வித் இ பவர் மைனஸ் எஸ் இன்டூ டி நாட். ஓகே, ஸோ இங்கே நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஷிஃப்ட்டு? 2 seconds தான் ஷிஃப்ட். ஸோ டெல் ஆஃப் டி மைனஸ் 2. ஸோ த லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இஸ் 1 இன்டூ இ பவர் மைனஸ் எஸ் இன்டூ 2. ஓகே, ஸோ தட் இஸ் இ பவர் மைனஸ் 2s. ஸோ ஆன்சர் இருக்கா? இ பவர் மைனஸ் 2s. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இது மாதிரி தான் சால்வ் பண்ணும். தென் ஃபைண்ட் த லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூ ஆஃப் டி மைனஸ் டூ. யூ ஆஃப் டி மைனஸ் டூனா இட் இஸ் அ ஷிஃப்டட் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி தான் நம்ம டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி வச்சு சால்வ் பண்ணோம். ஸோ யூ ஆஃப் டி, த யூ ஆஃப் டி சிக்னல், யூ ஆஃப் டியோட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன்சர் என்ன? 1 பை எஸ். கரெக்டா? த லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூ ஆஃப் டி இஸ் 1 பை எஸ். So, as per the time shifting property, u of t minus 2 oda Laplace transform vandu 1 by s multiplied with e power minus s into t naught. Inga t naught oda value enna? 2. So, e power minus s into 2. So, 1 by s e power minus 2s. So, 1 by s e power minus 2s. So, b is the answer. Okay. இதே மாதிரி தான் எவ்வளோ டைம் ஷிஃப்டட் சிக்னல்ஸ் வந்தாலே யூ ஜஸ்ட் யூஸ் த டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி வச்சு அந்த ஸ்டாண்டர்ட் சிக்னலோட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். தென் டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் எழுதணும். ஓகே, தென் விச் டூ சிக்னல் இஸ் ஹேவிங் த லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1 பை எஸ் பிளஸ் ஏ. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த 1 பை எஸ் பிளஸ் ஏ, 1 பை எஸ் பிளஸ் ஏ எந்த சிக்னலோட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்? இ பவர் மைனஸ் ATU of t. இது நமக்கு தெரியும். கரெக்டா? எக்ஸ்பொனன்ஷியலி டிகேயிங் சிக்னலோட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் 1 பை எஸ் பிளஸ் ஏ. அதே மாதிரி இன்னொரு சிக்னலுக்கும் இதே ஆன்சர் 1 பை எஸ் பிளஸ் ஏ வரும். பட் ஆர்ஓசி டிஃப்ரெண்ட்டாக வரும். அதுதான் கேட்டிருக்காங்க, எந்த டூ சிக்னலோட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன்சர் 1 பை எஸ் பிளஸ் ஏ? ஓகே, ஸோ இப்போ எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நமக்கு தெரியும் இ பவர் மைனஸ் ATU of t. And one more signal is minus e power minus at u of minus t. Okay. So, in the two signal oda Laplace transform answer vandu 1 by s plus a. Okay. So, idu vandu important or 2 mark question kuda. Okay. One time anonymous la vandirukka. Which two signal is having the same Laplace transform value? Dina in the rendu da. Okay. Va. Then the next question. Find the Laplace transform of minus e power minus at u of minus t and its ROC. So, இப்பதான் நம்ம பார்த்தோம். அங்க பாருங்க, எந்த ரெண்டு சிக்னலுக்கு 1 by s plus a? e power minus at u of t க்கும் 1 by s plus a தான்.
minus e power minus a t u of minus t को 1 by s plus a okay अब इन द minus e power minus a t u of minus t अब इधर डो लैपलेस ट्रांसफॉर्म है ना 1 by s plus a and r वो सी केट कांगर अब r वो सी ना इधर u of इन द सिग्नल बंदे u of minus t उड़ा मल्टीप्लेयर का अब u of minus t ना ना मीनिंग इट्स अ नॉन कॉसल सिग्नल अदादे इन द सिग्नल बंदे नमक एंगर को अंडी ना इन द That is in negative time da vandhi, the signal available. This is non-causal signal. Okay. Ap, non-causal signal ikka namakku ROC. ROC vandhi namakku enna varu? Less than that value. Less than minus A. So, the Laplace transform is 1 by S plus A. With real of S less than minus A. But idhe e power minus AT u of T signal arundhichu na, Laplace transform answer 1 by S plus A. Real of s greater than minus a nu varum okay so greater than minus a varum but idhukku roc appdi opposite less than minus a okay so idella vandu some of the question you know idella laplace transform that is irukku you know questions irukku we will discuss in next video okay so thanks for watching my channel and please subscribe my channel for more videos okay so and the bell notification button click panikonga appo dhaan once video podumbodhu ungalku notification varum okay so ella videos neenga vandu indha signals and system ku related ah lecture videos watch pannalum seri already the previous objective type questions illa idhe objective type questions english la paakanum appadinalum ellathukume thani thaniya playlist irukku nama channel la poninga nariya playlist subject wise playlist available signals and system adula lecture notes irukka lecture videos signals and system mcq ngradhula english la mcq irukum இதே தமிழ்ல வேணா எஸ்எஸ் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் எம்சிக்யூ இன் தமிழ் அப்படின்னு இருக்கு இன்னும் நிறைய சப்ஜெக்ட் எலக்ட்ரானிக் சர்க்கிட்ஸ் டூ சர்க்கிட் அனாலிசிஸ் டிஎஸ்பி ஓகே டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ஆண்டனா அண்ட் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு எம்சிக்யூஸ் வந்து ஆல்ரெடி ஃபுல் செட் வந்து கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் ஆல்ரெடி அவைலபிள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் பிளீஸ் யூஸ் தட் ஓகே ஸோ எல்லா வீடியோஸோட லிங்கையும் நான் பிளேலிஸ்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ தேங்க்யூ வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ